கோடை காலத்தில் நம்ம உடலில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம் இந்த தர்பூசணி பழத்தை. இந்த சீசனில் எங்கே பார்த்தாலும் தெருக்கு தெரு தர்பூசணி கடை தாங்க. சும்மா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், குறைவான விலையிலையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட தர்பூசணி பழத்தோட நன்மையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சில பேருக்கு உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க தர்பூசணியை சாப்பிட்டா உயர் ரத்த அழுத்தத்தை சீக்கிரமாக குறைக்கலாம். இந்த தர்பூசணி பழத்தில் வைட்டமின் B6 இருக்குது. ஒருத்தரோட நடவடிக்கைக்கும் மனநிலைக்கும் காரணமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் இருக்க வேதிப்பொருள் தான். இந்த வேதிப்பொருள் அதிகமாக உற்பத்தி செய்கிறதுக்கு தர்பூசணி பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. மன அழுத்தம், மனசோர்வு உள்ளவங்களுக்கும் இந்த தர்பூசணி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டா இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை இருக்கவங்க இந்த தர்பூசணியோட விதைகளை ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா அரைச்சி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி சூடு ஆறியதும் குடிக்கலாம். இப்படி குடிச்சிங்கன்னா சிறுநீரகத்தில் கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். இந்த தர்பூசணி பழத்தில் வைட்டமின் சி இருக்குது. இந்த வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தர்பூசணி பழம் புற்றுநோய் வராமலும் தடுக்கும். இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இதோட பட்டையை நம்ம முகத்தில் தடவிக்கலாம். இப்படி தடவும் போது முகப்பரு போன்ற ஸ்கின் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா 90% நீர் சத்து மட்டுமே இருக்குங்க. இந்த நீர் சத்து நம்ம உடல் சூட்டை ரொம்பவே தணிக்க பயன்படுது. கோடை காலத்தில் இந்த பழம் எப்படியெல்லாம் உதவுது அப்படின்னு பார்த்தோம். இந்த பழத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸுக்கு அனுப்புங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.